நிறையா பேருக்கு சார் எனக்கு ராசி கற்கள் போடணும்னு ஆசை ஆனால் எனக்கு ஜாதகமே கிடையாது ஆனால் நான் பிறந்த மாதம் எனக்கு தெரியும் இல்லை பிறந்த தேதி எனக்கு தெரியும் இந்த மாதிரி இருந்தால் நான் என்ன பண்ணிக்கிறது அதற்குண்டானது தான் அதாவது ஜாதகம் ஜோதிட ரீதியாக பார்த்துட்டேன்னா லக்னம் இந்த லக்னம் ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளும் சந்திரன் ஒரு மனிதனுடைய குணாதிசியம் குறிக்குது சந்திரன் இருக்கிற இடத்துல தான் ராசி அப்படின்னு பேர் ராசி கற்கள் ராசியை வச்சு நம்ம உண்டு சப்போஸ் சந்திரன் இல்லைன்னா அவா பிறந்த மாதம் சூரியனின் அடிப்படையில் நம்ம வந்து ராசி கற்கள் அணிந்துக்கிறதும் விசேஷமான பலன்களை கொடுக்கும் இன்றைக்கி அதன் பிரகாரம் தான் ஜாதகம் இல்லாதவங்களுக்கும் அதிர்ஷ்ட கற்கள் என்ன பண்ணணும் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பிறந்த தேதி இருந்ததுன்னா போதும் அற்புதமான பலன்கள் சொல்லலாம் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்கிறது சித்திர மாதம் பிறந்திருக்கா இந்த சித்திர மாதம் பிறந்தவாளுக்கு அதாவது ஏப்ரல் இருந்து மே பதினாலுக்குள்ள பிறந்தவாளுக்கு என்ன ராசி அதிர்ஷ்ட கற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரல் பவளம் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம் பவளம் மோதிரவர்களும் ரெண்டு கேரட் மேலே போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம் பெண்களாக இருந்ததுன்னா தாலி கொடி கூட சேர்ந்து போட்டுக்கலாம் மே இருந்து ஜூன் பதினாலுக்குள்ளே வைகாசி மாதம் பிறந்தவங்களுக்கு பார்த்துட்டுனா வைரம் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் இருக்கும் இல்லைன்னா வைட் ஜெர்கான் போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும் ஐந்து சென்ட்டுக்கு மேலே போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம் வைட் ஜெர்கானா இருந்ததுன்னா ரெண்டு கேரட்டுக்கு மேலே போட்டுக்கலாம் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது பார்த்துட்டுலாம் ஆணி மாதம் அதாவது ஜூன் இருந்து ஜூலை பதினாலுக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்துட்டிங்கன்னா எமரால்டு போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம் எமராயில்டு போட்டுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்க அமெக் போட்டுக்கலாம் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா கிரீன் கிராஸுங்கிற ஸ்டோனும் போட்டுக்கலாம் இது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துன்னு இருக்கும் இது ஆனி மாதம் பிறந்தவா அடுத்தது ஆடி மாதம் பிறந்தவங்க ஜூலை இருந்து ஆகஸ்ட் பதினாலுக்குள்ளே பிறந்த ஆடி மாதம் பிறந்தவங்க முத்து போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம் மூன் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க இந்த மூன் ஸ்டோன் வாங்கி போட்டுக்கிறதும் உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆகஸ்ட் மாதம் இருந்து செப்டம்பர் மாதம் பதினாலுக்குள்ளே ஆவணி மாதம் பிறந்தவங்களுக்கு ரூபி மாணிக்கம் போட்டுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் மாணிக்கம் போட்டுக்கிறது வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கு இது இவங்களுக்கு உண்டான ராசி அதிர்ஷ்ட கற்கள்னு சொல்லுவா அடுத்தது செப்டம்பர் பதினாலருந்து அக்டோபர் பதினாலுக்குள்ளே ஆவணி அப்புறம் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் பிறந்தவர்களுக்கு எமரால்டு போட்டுக்கிறது கிரீன் கிராஸ் போட்டுக்கிறது அமெக் போட்டுக்கிறது விசேஷமான பலன்களை தரக்கூடியதா இருக்கும் அது புரட்டாசி மாதம் ஐப்பசி மாதம் அக்டோபர் பதினாலிருந்து நவம்பர் பதினாலுக்குள்ள இருந்தவா வைரம் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அதுமாரி ஒயிட் ஜர்கான் போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இதெல்லாம் மோதிர விரட்களில் போட்டுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கான் அடுத்தது நவம்பர் இருந்து டிசம்பர் பதினாலுக்குள்ளே இருக்கக்கூடியவா கார்த்திகை மாதம் பிறந்தவா கோரல் பவளம் போட்டுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் டிசம்பர் இருந்து ஜனவரி பதினஞ்சுக்குள்ளே பிறந்தவா மார்கழி மாதம் எல்லோ சஃபையர் கனக புஷ்பராகம்னு சொல்லுவா கனக புஷ்பராகத்திலேயே ரெண்டு மூணு வகை இருக்கு அதாவது ஒயிட் சஃபையர்னு சொல்லுவா அது மாதிரி எல்லோ சஃபையர் கூடவே சேர்ந்த மாதிரி ஒயிட் சஃபையர் லேசாக பார்த்துட்டேன்னா அதில் மஞ்சள் கலந்துருக்கும் அது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் இது ஜனவரி பதினஞ்சுக்குள்ளே பிறந்தவா மார்கழி மாதத்தில் ஜனவரி பதினஞ்சிலிருந்து பிப்ரவரி பதினாலுக்குள்ளே பிறந்தவங்க தை மாதம் பிறந்தவங்க ப்ளூ சஃபையர் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம் அடுத்தது மாசி மாதத்தில் பிறந்தவங்க பிப்ரவரி பதினஞ்சுலேருந்து மார்ச் பதினஞ்சுக்குள்ளே மார்ச் பதினஞ்சுக்குள்ளே இருக்கிறவா அவளும் ப்ளூ சஃபையர் போட்டுக்கிறது விசேஷமான பலன்களை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் அடுத்தது பார்த்துட்டேன்னா இந்த மார்ச் பதினஞ்சுலேருந்து ஏப்ரல் பதினாலுக்குள்ளே பிறந்தவங்க பார்த்துட்டிங்கன்னா அவங்க மீன மாசம்னு சொல்லுவாங்க பங்குனி மாதம் பிறந்தவங்க எல்லோ சஃபையர் கனக புஷ்பராகம் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த ராசி கற்களை அணிஞ்சுக்கிறது மூலமான நல்ல பலன்கள் கிடைக்கும் நவகிரகத்தின் சாந்தி கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் மோதிர விரலில் அணிந்துக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கு எனக்கு மோதிரமாக போட்டுக்க முடியாது சார் நான் மிஷினரி இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறேன்னா டாலராக போட்டுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்